அமீருக்கு ஜாபு சாதிக் யார்? ஒரு திரைப்படம் எடுக்கணுன்றதுதான். அப்போவே வந்து அவருடைய தம்பியை வச்சு திரைப்படம் எடுக்கணுன்றதுக்காக எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன். குறைந்தபட்சமாக ஜாபர் சாதிக்கினுடைய பின்னணி குறித்து அமீர் எதுவுமே ஆராயலையா? இது எல்லாம் முன்னமே பத்திரிகைகள்லையோ செய்தித்தாள்கள்லையோ ஊடகங்கள்லையோ வந்திருந்தா நம்ம பயணிச்சிருக்கவே மாட்டோம். இல்லை, எந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த சந்தேகம் என்னால் உணர முடியல. சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி இவ்வளவு கோடிக்கு அவர் அதிபதி ஆகிறார் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எந்த புள்ளிலையும் எனக்கு வரலையே. அவர் வரும்போதே பணக்காரராக தானே வர்றாரு. எங்க இதுவரைக்கும் எந்த விசாரணை அமைப்புகள் அல்லது காவல்துறை தரப்பில் இருந்து விசாரணை? அந்த வலையை நானே விரிச்சு நானே விழுந்துட்டு. ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிற அந்த நபர் ஒருவேளை மீண்டும் சந்திக்க நேரிட்டால் அமீரன். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரைக்கலைஞர் திரு அமீர் அவர்கள். உங்கள் சார்பில் அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். திரு அமீருக்கு ஜாபர் சாதிக் யார்? ரொம்ப சிக்கலான காலகட்டத்தில் வந்து சொல்றீங்க. உறவினர் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர், அப்புறம் நண்பராக மாறினார், அப்புறம் தயாரிப்பாளர் ஆனார், இப்போ தேடப்படுற ஒரு ஆளாக வந்து நிற்கிறார். இதுதான் எனக்கும் அவருக்குமானது. ரொம்ப ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னால் ஒரு 2013-14 காலகட்டத்தில் என்னுடைய உறவினர் மூலமாக எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். அறிமுகப்படுத்தப்படும் போதே என்ன காரணத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்டார்னா, ஒரு திரைப்படம் எடுக்கணுன்றதான். அப்போவே வந்து அவருடைய தம்பியை வச்சு திரைப்படம் எடுக்கணுன்றதுக்காக எனக்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். எனக்கு புதிய நபர்களோடையும் பயணிக்கிறது கஷ்டம். முதல்ல சினிமா தெரியாதவங்களோட பயணிக்கிறது கஷ்டம், அப்புறம் புதிய நபர்களோட பயணிக்கிறது இன்னும் கூடுதல் கஷ்டம். அதனால் நான் உடனடியாக ஒத்துக்கலை. ரொம்ப நீண்ட நெடிய காலம் அப்படி தள்ளிக்கிட்டே இருந்தேன். அப்படியே என்னுடைய அடுத்தடுத்த பட வேலைகளில் போயிட்டே இருந்தேன் நான். அது அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் நண்பராக பல இடங்களில் நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, பழகக்கூடிய வாய்ப்பு, திருமணம் போன்ற விஷயங்களில் கலந்துக்கிறக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு ஒரு நீண்ட நெடிய காலத்துக்கு பின்னாடி தான், ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான், சரி இவருக்கு படம் பண்ணி கொடுப்போம்ன்ற முடிவுக்கு வந்து தான் நம்ம வந்து இறைவன் மிகப்பிரிவென்ற திரைப்படத்தை ஒத்துக்கிறோம். அவரோட தம்பியை வச்சு படம் எடுக்கிறதுக்கு அந்த இறைவன் மிகப்பிரிவன் திரைப்படம் எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஏற்படுற நெருக்கத்தின் காரணமாக தான், சரி வேறு ஏதாவது தொழில் செய்யலாமான்னு இன்னொரு நண்பருக்காக, என்னோடு சேர்ந்த இன்னொரு நண்பர் இருக்கார் அப்துல் பாசித்துன்னு, அவருக்கான தொழிலை ஏற்படுத்துவதற்காக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எதுவும் ரன் ஆகலை, எதுவும் பெரிய லெவலுக்கு போகலை. அதை தொடர்ந்து ஒரு காஃபி ஷாப்பு ஒரு இதுன்னு வந்தது. அதுக்குள்ள பிரச்சனைகள் இவ்வளோ பெருசாயிருச்சு. இது ஒரு 10 ஆண்டு காலம் நட்புன்னு சொல்கிறீங்க, நண்பர் அப்படின்னு தான் அடையாளப்படுத்துறீங்க. ஈவன் தொழிலுக்குள்ளே வந்த ஐ திங்க் அப்துல் பாசித் அவரும் நண்பராகத்தான் அறியப்படுறார். ஒரு 10 ஆண்டு காலம் தெரியக்கூடிய நபர் அவரோடு தொழில் அல்லது படம் தயாரிப்பாளராக அவர் அக்செப்ட் பண்ணுறது அப்படின்னும் போது, குறைந்தபட்சமாக ஜாபர் சாதிக்கினுடைய பின்னணி குறித்து அமீர் எதுவுமே ஆராயலையா? இல்லை சார், ஆராயலையான்னா தெரியாத ஒருத்தரோட நம்ம பயணிக்கவே முடியாது. நம்ம பார்த்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கார். அவர் ஒரு லாட்ஜ் வச்சுருக்காரு, உணவக விடுதி நடத்துகிறாரு, இன்னும் பல்வேறு தொழில்களில் இருக்கார், சீ ஃபுட்டு வச்சுருக்காரு, லாஜிஸ்டிக் வச்சுருக்காரு. அப்படி தானே நம்ம பார்க்க முடியும். அவர் இன்டைரக்டாக என்ன தொழில் செய்கிறாருன்னு சொல்லி போய் நம்ம ஆராய முடியாது இல்லையா? இப்போது இன்றைக்கி எல்லோரும் சொல்கிறாங்க, சமூக வலைதளங்களில் பேசும்போது ஒரு குற்ற பின்னணியோடு உள்ளவரோட நீங்கள் எப்படி பயணிச்சிங்கன்னு. அவர் குற்ற பின்னணி உள்ளவர் என்பதே சமூகத்துக்கே இப்போ தான் தெரியுது. இப்போ தான் சமூகத்துக்கே தெரியுது. 2013 அவருக்கு ஒரு வழக்கு இருந்தது, அல்லது வேறு ஏதோ செய்திகள்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாம் முன்னமே பத்திரிகைகள்லையோ செய்தித்தாள்கள்லையோ ஊடகங்கள்லையோ வந்திருந்தால் நம்ம பயணிச்சிருக்கவே மாட்டோம். உங்களை குறி வைக்கிறதா சொல்லக்கூடிய ஒரு சில நபர்கள், நீங்களே சொல்லக்கூடிய அந்த ஒரு சில நபர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2013 போதைப்பொருள் கடத்தல் தடுப்பு வழக்கில் ஜாபர் சாதி கைதாக இருக்கிறாரு, அது செய்தியாலாம் வெளிவந்திருக்கிறது, அது அமீருக்கு தெரியாதா அப்படின்லாம் கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் நான் அவர்களிடம் வைக்கக்கூடிய எதிர்கேள்வி என்னென்னா, இந்த செய்தியை நான் இறைவன் மிகப்பெரியவன் தொடங்கும் பொழுதோ, அல்லது அவரை நாம் நண்பர்னு சொல்லி உணவக திறப்பு விழாவில் அறிமுகப்படுத்தும் போதே நீங்கள் ஏன் சொல்லலைன்ற இந்த செய்திகளெல்லாம் அவர்களுக்கு முன்னவே தெரிஞ்சிருக்கும் பட்சத்தில் அப்போவே சொல்லியிருந்தாங்கன்னா,
இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே கூட நான் அதுல இருந்து விலகியிருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஜாபர் சாதிக் மேல எந்த பெரிய குற்றச்சாட்டும் வரல. இப்போ தேடப்படக்கூடிய குற்றவாளியா அவர் அறியப்படுறது மூலமா தானே கூட அமீர் இருக்கிறார். அதனாலதானே இப்பத்தானே அதனாலதானே நீங்க கேள்வியை என்னையும் கேட்க வேண்டிய சூழலுக்கு வருது. இப்ப நீங்க பாருங்க, அவரோடு வாழ்க்கையில நான் ஒரு 10 ஆண்டு காலம்ன்றத எல்லாம் அழுத்தம் திருத்தமா மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புறாங்க. அவரோடு அவரை பெற்ற தாய் இருப்பாங்க 35 ஆண்டு காலம், 40 ஆண்டு காலமும் அவரோடு திருமணம் உறவு கொண்டவர்கள் 20 ஆண்டு காலம் இருந்திருப்பாங்க. இவரோடு மற்ற தொழில்களில் இருந்தவங்க இன்னும் பல 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டத்திலேயே கூட இவர் எடுத்த வேறு திரைப்படங்களில் இருந்தவங்க இருக்காங்க. இவங்க யாரையுமே இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ண மாட்டேன்றாங்க. அவள் என்னை மட்டும் ஃப்ரேம் பண்ணுறதுக்கான நோக்கம் இருக்கிறதா நான் சொல்கிறேன். அப்போ என்னை மட்டும் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் நோக்கம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் இப்போது அவங்க என்னை மேலே வைக்கிற சார்ஜ் என்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு ஒரு பதில் சொல்ல தயாராக இல்லை. நீங்கள் அரசியல் நோக்கம்னு சொல்கிறீங்களா, அதை முதல்ல தெளிவுபடுத்துவோம். இப்போது அவர் வந்து ஒரு கட்சி சார்ந்தவராகவும் இருந்தார். இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தவுடனே கட்சியிலிருந்து நீக்கப்படுறாரு. திரு அமீர் ஒரு சித்தாந்தத்தின் பக்கம் நிற்கிறாரு, அது ஜாபர் சாதிக் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமாக இருக்கிறது. சமூகம் அவர் சார்ந்திருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் க்வெஸ்சன் பண்ணுறாங்க, லிங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல தான் அது அரசியலாக்கப்படுது. அதுதான் சார் நானும் சொல்கிறேன். இப்போ அவர் ஒரு அரசியல் கட்சி சார்ந்திருந்தார், அவர் எங்கேயாவது அரசியல் பேசினாரா வெளியில்? இதுக்கு முன்னாடி தான் எந்த சித்தாந்தத்தை கொண்டவர்னு எங்கேயாவது வெளிப்படையாக சொல்லியிருக்காரா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. பொதுவெளிக்கு அவர் அறிமுகமானது வந்து சினிமா தயாரிப்பாளராக தான். அரசியல்வாதியாக கூட அவர் எந்த மேடையில் ஏறி பேசினார்னு நான் பார்க்கல. எனக்கு நினைவு தெரிஞ்சு எதுவும் இருக்கான்னு தெரியல, பேசியிருக்காரா இல்லையான்னு. அவர் சமூக சேவைகளில் ஈடுபட்டிருக்காரு, ஏற்கனவே வந்து டிஜிபிட்ட விருது வாங்கியிருக்காரு. இப்போ நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க, இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்க. எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அவர் 13ல் வழக்கு இருந்திருக்குன்றது ஒரு காவல்துறை உயரதிகாரி கூட தெரியாமல் இருந்திருக்குன்றது எனக்கு ஆச்சரியம். இப்போ எனக்கு என்னென்னா, ஒரு சின்ன இண்டிகேஷன், இவர் இன்னார், இவர் இந்த மாதிரியான குற்ற பின்னணியோட தொடர்புடையவர்னு ஒரு இண்டிகேஷன் எனக்கு முன்னமே கிடச்சிருந்தா நான் சுதாரிச்சிருப்பேன். நான் இப்படி போய் இந்த இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்க விட்டுருக்க மாட்டேன். எனக்கு அப்படி எதுவுமே தெரியலை. அப்போ எனக்கும் தெரியலை. அவர் பொதுவெளிகளில் போகிறாரு, எல்லாம் பயணப்படுறாரு, இந்த கொரோனா நிதி கொடுக்குறாரு, இது வெள்ள நிவாரண நிதி கொடுக்குறாரு. வெள்ள நிவாரண நிதியை வந்து அவருடைய கட்சி பணிகளோடு சேர்ந்து செய்கிறாரு. அதற்கு முன்னாடி வந்து இஃப்தார் விருந்து கொடுக்குறாரு. இப்படி எல்லாவற்றையும் நம்ம இப்படித்தானே பார்க்க முடியும். அப்புறம் ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, ஒரு குற்ற பின்னணியும் ஒரு குற்ற செயலை செய்கிறவன், நான் குற்றம் செய்கிறவன் என் கூட பயணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்போ அதுதான் நிஜங்கும் போது இல்லை. எனக்கு பொதுவாக ஒரு பழக்கம் இருக்குது சார், பகைவர்களோட ரொம்ப கவனமாக இருப்பேன், நண்பர்களை வந்து ரொம்ப ஆராய கவனிக்க தவறுவேன். அது ஒரு என்னுடைய பலகீனம்னு வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். ஆனால் திரு அமீனுடைய திரை வாழ்க்கையோ அல்லது பர்சனல் வாழ்க்கையிலையோ அவர் சந்தித்த அந்த டிராவலில் நிறைய வழிகளோ அல்லது நிறைய துரோகங்களோ இருந்திருக்கும். குறைந்தபட்சமாக அந்த அனுபவத்தை கூட அந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படின்னு தோணுது. அதான் எதிரிகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருப்பேன், புதிய தயாரிப்பாளர்கள்ட்ட கவனமாக இருப்பேன். என் கூட வந்து பயணம் பண்ணணும், என் கூட படம் எடுக்கணும்னு நினைக்கிற வெளிநாட்டிலேருந்து பேசக்கூடிய பலரோடு எனக்கு, சார் இவர் மட்டும்தான் இப்போ இஷ்யூவில் சிக்கியிருக்காரு, அதனால் இது நம்ம குறித்து விவாதம் பண்ணுறோம், இவரை பற்றி நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன். இவரை போல பல பேர் என்னை சந்திச்சு கடந்திருக்காங்க, பல 100 பேர் கடந்திருக்காங்க. எனக்கு தெரியல இப்போ எனக்கு என்ன நிகழ்ந்ததுன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் ஒரு செய்தி வருது தொலைக்காட்சியில், அந்த செய்தி தான் எனக்கும் செய்தியாக இருக்கு. அதுதான் இங்கே, அதனால தான் அதிர்ச்சி அளிக்கிறதுன்ற வார்த்தையை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நான் இப்போ தான் கேள்விப்படுறேன்னு கூட சொல்லலை. நான் என்னடா இந்த செய்தியே புதுசாக இருக்கு, இப்போ வேறு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்படி ஒரு நாள் கூட நம்ம பார்க்கலையே, நம்ம கண்களுக்கும் புலப்படலையே. அப்போது நான் இப்படி ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, அவர்கள் குற்றச்சாட்டு நீங்கள் சொல்லுவது போல் சமூக வலைதளங்களில் இருக்கிறவங்க யூடியூப்பர்ஸ் வைக்கிற குற்றச்சாட்டு, இப்படி ஒரு குற்ற பின்னணியோடு ஒருத்தர் இருக்காருன்னு தெரிஞ்சிருந்து நான் எப்படி பொதுவெளிக்கு என்னோட அவரை நான் அழைத்து போக முடியும்? எப்படி நான் இவரை வந்து ஒரு இடத்துல ஒரு உணவகத்தில் போல நான் அறிமுகப்படுத்த முடியும்? தூரத்து உறவினர் அப்படின்னு ஒரு, நான் தான் கரெக்டாக இப்போ சொன்னேன், என்னுடைய உறவினர் ஒருத்தர் தன்னுடைய உறவினர்னு சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். நான் கரெக்டாக சொன்னேன், நான் என்னுடைய உறவினர், நெருங்கிய உறவினர், தன்னுடைய உறவினர்னு சொல்லி தான் எனக்கு முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வைக்கிறார். முதல் முதல்ல அறிமுகப்படுத்தி வச்சதே படம் எடுக்கிறது தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. 2013-14 காலகட்டத்திலேருந்தே படம் எடுக்கணும்னு தான் அவர் என்னை நெருங்குகிறார்.